தனக்கு மட்டுமே நல்லது வேணும்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக பலனை தரும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் முழு மூச்சாக செயல்படுவீங்க. பொதுவாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, மாற்றி பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை அடுத்தவர்கள் வந்து கேட்டு அதனால் பயன்பெறக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாழைப்பழத்தில் ஊசியாத்துற மாதிரி நல்லபடியாக சொல்லுவீங்க. உங்களை எல்லோரும் முழுசாக நம்புவாங்க, ஆனால் அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கே இருக்காது, உங்கள்கிட்ட உங்கள் நம்பிக்கை இருக்காது. அது காரணம் என்னென்னா, எண்ணங்கள் செயல்கள்லாம் அடிக்கடி உங்களுக்கு மாறும். உங்களுக்கு எப்போவுமே அடுத்தவங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிகிட்டே இருக்கணும். ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ராசி கடகராசி. அந்த ராசியில் வந்திருக்கக்கூடிய ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய சூரியன், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதுக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடத்துல கேது, இந்த நான்கு கிரகங்களும் பாவகிரகமாக இருக்கக்கூடிய ராகு, சூரியன், செவ்வாய், கேது, இந்த நாலு கிரகமும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் ரெண்டு மாதமாக இருந்த கஷ்டங்களெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தெரிவிக்காது. இருக்கும் கஷ்டம், அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் வந்து பைண்டு பண்ண புஸ்தகம் மாதிரி நீங்களாக திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம்லாம் என்னென்னு தெரியும். இல்லைன்னா அந்த புஸ்தகம் கெட்டு போகாது, அதாவது அந்த கஷ்டங்கள் விடுபடாது, அந்த கஷ்டங்கள் அப்படியே இருக்கும். கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மனசுடைஞ்சு போகக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற உண்மை உங்களுக்கு தன்னால் தெரியும். ஆனால் அந்த உண்மையை நீங்கள் வந்து நீங்கள் பிரயோகிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் வெளியில் துப்பிடுவீங்க. அதனால் அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதில் உங்களுக்கு இந்த மாதம் நிகர் நீங்கள் தான். அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் நல்ல விஷயங்களே உங்களுக்கு செய்யலாம். இந்த சுக்கிரன் ரெண்டுலேயும் மூணுலேயும் போகக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் செய்வார். பொதுவாக சுக்கிரனுக்கு எந்த இடமும் மறைவு ஸ்தானம் கிடையாது. அதே மாதிரி நீச்சமாக இருக்கிற இடத்துலையும் சரி, உச்சமாக இருக்கிற இடத்துலையும் சரி, சுக்கிரன் வந்து கெடுதல் பண்ணணுன்னு நினச்சா கெடுதல் கண்டிப்பாக பண்ணுவார். உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக சுக்கர கிரகத்தினால நல்லது தான் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்தினுடைய அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லதே பண்ணுவார்னு நம்ம நினச்சிக்கலாம், அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி. அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மனசில் நினச்சதை அப்போவே அதை தொடச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் எப்போவும் நல்லாயிருக்கும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக மாதத்தினுடைய முற்பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும், மாதத்தினுடைய பிற்பகுதி நல்ல விஷயத்தில் போகும். கடகராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி நல்ல விஷயங்களை செய்கிறார். இந்த சந்திராட்டம்னு சொல்லக்கூடிய நாட்கள் தவிர மற்ற நாளெலாம் உங்களுக்கு வந்து அபரிமிதமான யோகத்தையும் கிடைக்கும். ஆனால் சந்திராட்டமும் உங்களுக்கு வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா என்னென்னா, ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை உங்களுக்கு கெடுக்க போகிறதில்ல. பொதுவாக சந்திராட்டமத்தில் புது விதமான முயற்சிகள் எடுக்க வேணாம்னு எல்லா ராசிக்கும் சொல்கிறோம். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் செய்யலாம். கஷ்டம் வந்தால் கண்டிப்பாக அனுபவிச்சு தந்திடணும். அந்த கஷ்டம் வந்து யாருக்கு வரும், ஒரு சில நட்சத்திர அடிப்படையில் தான் வரும். புனர்பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து எந்த வித தடங்களும் வரப்போகிறதில்லை. ஆனால் குடும்பத்தில் சில விஷயங்கள் மறைச்சி பேசி வைத்திருந்த, மறைவாக வைத்திருந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு பொருள் நஷ்டத்துக்கு வித்துட்டீங்க அப்படின்னா அதை வீட்டில் வந்து நீங்கள் மறைச்சி வச்சுருந்துருப்பீங்க, அது இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரிய போயிடும். அதனால் அதை வந்து சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரணும். அதே போல் வியாபாரிகளுக்கு சொல்லிட்டேன், உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தன் நிலைமை தெரிந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா, உத்தியோகத்தில் மேலே அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு நல்லது நடக்கணுமா அப்படிங்கிறத ஒரு தடவை ரெண்டு தடவை யோசனை பண்ணி நீங்கள் அதற்குண்டான விண்ணப்பத்தை கொடுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஏன்னா சூரியன் ரெண்டாம் இடத்தில் வரும்போது வாக்கு தைரியம், குடும்பம் அப்படின்னு அவருடைய சொந்த வீட்டில் வரும்போது இந்த வாக்கு தைரியம் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். குடும்பஸ்தானமும் ஆபோலிக்கும் பணம் வரவு போக்குவரத்து எல்லாம் அடுத்த மாதத்தில் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய
அபரிவிதமான ஓட்டம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கையில் காசு பணமெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அந்த தட்டுப்பாட்டை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் உங்களை மீறி சில கடன் தொல்லைகள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த கடனை வந்து அதுக்குண்டான வாய்தாவோ இல்லை கொஞ்சம் டைமோ நீங்கள் வாங்கி அதை செலுத்துறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையை இந்த மாதத்தில் நீங்கள் நடத்தலாம். நீங்கள் இந்த மாதத்தில் சிவாலயத்துக்கு போய் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் நந்தியையும் பிரதோஷ காலத்தில் வணங்குங்க. முடிஞ்சவங்க சங்கடகர சக்தி அன்னைக்கு போய் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள், விநாயகர் அபிஷேகத்தை பாருங்கள். அந்த அபிஷேகமானது எப்படி கடவுளை குளிர்விக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய மனசை வந்து குளிர்விக்கும். எண்ணங்களும் மனதும் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளும் உங்களுக்கு அடிக்கடி மேலோங்கி வரும். இப்படி நம்ம செஞ்சிட்டோமே, இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்களே நினச்சி ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இதாகும். உங்களுக்கு திருமணமாகாத இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுறதுக்கு உண்டான நேரம் வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொஞ்சம் தாமதப்படும். திருமணத்துக்கு தான் வரம் இருக்கே தவிர குடும்ப பாக்கியத்துக்கு வரம் இல்லை. கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இந்த கடகு மாதம் இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு நல்லதே நடக்கும். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.